இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை, மீறி விற்பனை செய்தால் 1,00,000 ரூபாய் முதல் அபராதம் என அரசு எச்சரிக்கை. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப கோரி மாணவிகள் சாலை மறியல். மாணவியருடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மத்திய அரசின் பட்ஜெட் மசோதாவை திரும்ப பெற வேண்டும், புதுவையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இருவித ஜாதி சான்றிதழ் வழங்கிய விவகாரம், துணை தாசில்தாரை பணியிடம் நீக்க கோரி 2வது நாளாக போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் 10 வகையான பிளாஸ்டிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீறி விற்பனை செய்யப்படுவர்கள் மீது 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கந்தசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் 10 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்தல், எடுத்து செல்லுதல், விற்பனை செய்தல், சேகரித்து வைத்தல் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இன்று முதல் அரசு தடை விதித்தது. இந்நிலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை பொதுமக்கள் தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுற்றுச்சூழல் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சட்டசபையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் மாநில தலைவர் நாராயணசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகங்கள் கையில் ஏந்தியபடி சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கந்தசாமி, துறை செயலர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு பின்னர் செய்தியாளர்களை பேசிய அமைச்சர், புதுச்சேரியில் 10 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக புதிய பொருட்களை பெண்கள் சுய உதவிக்குழு மூலம் உற்பத்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது 1,00,000 வரை அபராதம் விதித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். இதனிடையே புதுச்சேரியில் இருந்து பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இன்னும் 3 மாதம் காலத்திற்குள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாலித்தீன் பேப்பரை தடை அறிவிச்சிருக்கிறோம். 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் எல்லா பகுதி, காரைக்கால், மாஹி, ஏனம், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தடை பண்ணுவதற்கு ஜியோ போட்டு மாண்புமிகு முதலமைச்சரானும் நேற்று அறிவித்திருக்கிறது. இன்றைக்கி மாணவர் செல்வத்தில் வைத்து ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கியிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மாணவர் செல்வங்களும் தொண்டுகளும் வைத்து மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்குவதற்காக சொல்லியிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாலித்தீன் பேப்பரை 50 மைக்ரம் கீழே உள்ளதை தடை பண்ணுவது உறுதியாக இருக்கிறது. வாங்குறவர்களும் சரி, வித்தாலும் சரி, உற்பத்தி செய்தாலும் 5,000 to 1,00,000 வரைக்கும் அவர்களுக்கு பயன் போட்டு தண்டனை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி பின்னர் மாதந்திர தேர்வை நடத்த கோரி புதுச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. அரசு பெண்கள் பள்ளி என்பதால் நகரப்பகுதி மட்டுமின்றி 1,000க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவிகள் படித்து வருகின்றனர். மேலும் கோடை விடுமுறை முடிந்த பின்னர் பள்ளி திறந்து 2 மாதம் காலம் ஆன நிலையில் 10வது மற்றும் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு தமிழ், கணக்கு மற்றும் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாமல் பாடம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் மாணவர்களுக்கு மாதாந்திர தேர்வு நடத்த வருகிறது. இந்நிலையில் தமிழ், கணக்கு மற்றும் சமூக அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு வகுப்பு எடுக்காமல் மாதாந்திர தேர்வு நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து பள்ளி வாயில் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆசிரியர் பற்றாக்குறை கண்டித்து மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாணவிகளுடன் சேர்ந்து சாலையில் அமர்ந்து ஆதரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது வரும் திங்கட்கிழமைக்குள் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியலில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாணவர்கள் கலைந்து வகுப்புக்கு மீண்டும் சென்றனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சோஷியல் ஆசிரியர் இல்ல, யாருமே இல்ல. இந்த பிள்ளைங்க எப்படி படிக்கணும், அதுக்குள்ள மிட் டம் டெஸ்ட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் மிட் டம் செகண்ட் மிட் டம் வந்துச்சு, ஆனா இந்த பிள்ளைங்க இன்னும் படிக்கல. அதனால தான் போராடுறாங்க. இப்போ இப்பலாம் நாங்க போராடுறத பார்த்துட்டு பாஸ்கர் சார் வந்திருக்காங்க. அவங்களால தான் இந்த நாங்க இப்ப போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அவங்களும் எங்க கூட கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்க சகஜமா. இப்ப நாங்க போராட்டம் பண்ண எதுக்காகனா, இவங்க யாருக்குமே டீச்சர்ஸ் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கப்பா. ஸ்கூல் தோங்க மொத்தம் 2 மாசம் ஆகுது, இன்னும் என்ன டீச்சர் வரல, என்ன டீச்சர் வரல, பட் கரெக்ட்டா வச்சறாங்க, எந்த சப்ஜெக்ட் டீச்சர் வரல. தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ள மத்திய பட்ஜெட் மசோதாவை திரும்ப பெற வேண்டும், பாதுகாப்பு தொழிற்சாலைகள், ரயில்வே, இன்சூரன்ஸ் ஆகியவற்றை நிறுவன சீர்குலைக்க கைவிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் எதிரே தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து பிஜேபி அரசு 44 சட்டங்களை செல்லாததாக ஆக்கி 4 தொகுப்புகள் ஆக்கி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பட்ஜெட் உரை அமைத்துள்ளது. மேலும் இதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் பாதுகாப்பு தொழிற்சாலைகள், ரயில்வே, இன்சூரன்ஸ், தனியார் மையம், பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை சீர்குலைப்பதை கைவிட வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் எதிரே அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி சங்க தலைவர் அபிஷேகம் தலைமை தாங்கினார். சிஐடியூசி தலைவர் முருகன் முன்னிலை வகித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சேது செல்வம், சீனிவாசன், பிரபுராஜ், ஜான் உட்பட சுமார் 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இருவித ஜாதி சான்றிதழ் வழங்கிய துணை தாசில்தார் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் மற்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டசபை அருகே புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மருத்துவம் படிக்க மாணவிக்கு போலி ஜாதி சான்றிதழ் வழங்கியதை ரத்து செய்ய கோரியும் புதுச்சேரி தாலுகா அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதல்வர் அவர்களை சந்தித்து மனு வழங்கியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவன் தற்கொலை முயற்சி செய்துள்ளான். இதனை கண்டித்தும் மற்றும் இருவித ஜாதி சான்றிதழ் வழங்கிய துணை தாசில்தார் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்து அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சட்டசபை அருகே பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் ஸ்ரீதர் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50 மேற்பட்ட பழங்குடி மக்கள் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படம் படம்பிடிப்பு தொடங்கியது. இதனை டிஜிபி சுந்தரி நந்தா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறும்படம் இனிய பயணம் என்ற பெயரில் எடுக்கப்பட உள்ளது. டிஜிபி சுந்தரி நந்தா முயற்சியில் இந்த படம் உருவாக்கப்படுகிறது. இதற்கான தொடக்க விழா கடற்கரை அருகே உள்ள காவல் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. சிறப்பு அழைப்பாளராக டிஜிபி சுந்தரி நந்தா கலந்து கொண்டு கிளாப் அடித்து படப்பிடிப்பை தொடக்கி வைத்தார். இதில் ஐஜி சுரேந்திர சிங் யாதவ், சீனியர் எஸ்பிகள் அபூர்வ குப்தா, ராகுல் அல்வால் மற்றும் எஸ்பிகள், இன்ஸ்பெக்டர்கள், எஸ்ஐகள் கலந்து கொண்டனர். இந்த குறும்படத்தை தயாரிக்கும் பொறுப்பை புதுச்சேரியை சேர்ந்த நடிகர் பாண்டி ரவி ஏற்றுள்ளார். கேரளாவை சேர்ந்த இயக்குனர் டோனி குறும்படத்தை இயக்குகிறார். இதில் சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் நடிக்கின்றனர். சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து விதிமீறல், ஹெல்மெட் அணிவதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு காட்சிகள் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் எடுக்கப்பட உள்ளன. ஒரு மாதத்தில் இந்த குறும்படம் எடுத்து முடிக்கப்படும் என படக்குழுவினர் தெரிவித்தனர். பிஎஸ்பிபி மில்லினம் பள்ளியில் ஆனஸ்டி என்ற துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பிஎஸ்பி மில்லினம் பள்ளியில் ஆனஸ்டி துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிஸ்டி பவுண்டேஷன் நிறுவனர் கார்த்திகேயன் மற்றும் பள்ளி முதல்வர் மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஆனஸ்டி ஷாப் என்பது மாணவர்கள் நபருக்கு 1 ரூபாயாக வசூல் செய்து முதல் வைத்து துவங்கியுள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கோத்திரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் உள்ள மூங்கில் ஈஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாச விழாவையொட்டி நடைபெற்ற பூஜையில் முதல்வர் நாராயணசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் ஸ்ரீ மூங்கில் ஈஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி கணபதி பூஜையுடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் சிறப்பு பூஜை நடந்தது. இதில் முதல்வர் நாராயணசாமி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஜான்குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பழனி உட்பட ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆண்டு அறிக்கை புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் பாலன் கலந்து கொண்டு புத்தகத்தினை வெளியிட்டனர். பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் சார்பில் ஆண்டறிக்கை புத்தக வெளியீட்டு விழா தனியார் உணவகத்தில் நடந்தது. இவ்விழாவிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். விழாவில் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் தலைவர் சிவகாந்தன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் புஷோத்தமன் முன்னிலை வகித்தார். விழாவில் கடலூர், சிதம்பரம், திருவண்ணாமலை, விருதாச்சலம், விழுப்புரம், பண்ருட்டி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதியைச் சேர்ந்த கட்டுமான பொறியாளர்கள் கூட்டமைப்பு சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் செயலாளர் அஜித் சந்திரன் மற்றும் பொருளாளர் சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முடக்குமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவையொட்டி தேர் திருவிழாவு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளியான்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ஸ்ரீ முடக்குமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுவதை தடுக்க சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வேகத்தடை அமைக்கும் பணியினை நள்ளிரவில் பார்வையிட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள கடலூர் ரோட் பிராமினால் வீதி சந்திப்பில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உடனடியாக வேகத்தடை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைக்கப்பட்ட வேகத்தடையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நள்ளிரவில் என்று பாராமல் வேகத்தடை அமைக்கும் பணியினை நேரில் சென்று பார்வையிட்டார். இந்தியா பிரெஞ்சு ஒப்பந்தத்தை மீறிய மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரி மீண்டும் பிரெஞ்சு அரசு ஆள வேண்டும் என கோரி மக்கள் பணி மைந்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்தியா பிரெஞ்சு ஒப்பந்தத்தை மத்திய அரசு மீறிவிட்டதாக கூறியும் புதுச்சேரி மக்களின் கருத்துக்களை கேட்காமல் மத்திய அரசு யூனியன் பிரதேச சட்டத்தை உருவாக்கி அதன் கீழ் புதுவை இணைத்து விட்டதை கண்டித்தும் புதுவை மக்களிடம் மீண்டும் இந்தியாவுடன் தொடர்வதா வேண்டாமா என கருத்துக்களை கேட்க வேண்டும் என கோரியும் பிரெஞ்சு அரசு புதுவை ஆள வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் பணி மைந்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி திலகர் நகர் பகுதி ரெயின்போ நகரில் ஜெயச்சந்திரன் என்பவர் எஸ்வி சர்வீஸ் சென்டர் என்கின்ற செல்போன் பழுதுபார்க்கும் கடை நடத்தி வருகின்றார். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணி அளவில் 3 பேர் கடைக்கு வந்து தங்களது செல்போன் பழுது பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பழுது பார்க்க 1500 ரூபாய் ஆகும் என்று ஜெயச்சந்திரன் கூற அவர்கள் பழுது பார்ப்போர் பணத்தை தருவோம் என்று கூறியுள்ளனர். இதற்கு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்கள் நாங்கள் யார் தெரியுமா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றி ஜெயச்சந்திரனை அவர்கள் தாக்கியதோடு சர்வீஸ் சென்டர் கண்ணாடி கதவுகளை நொறுக்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இதுகுறித்து கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ரூபன், பிரசனா, சேகர் ஆகியோரை தன்வந்திரி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி முத்துப்பலாக்கில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி பிரம்மோற்சவ விழாவையொட்டி கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. விழாவையொட்டி தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடந்தது. விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக முத்துப்பலாக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இறுதியாக விழாவில் உபயதாரர் கார்த்திகேயன் குடும்பத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தை தொடர்ந்து புதுவையிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. மீறி விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் முதல் அபராதம் என அரசு எச்சரிக்கை. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பக்கோரி மாணவிகள் சாலை மறியல். மாணவியருடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மத்திய அரசின் பட்ஜெட் மசோதாவை திரும்ப பெற வேண்டும். புதுவையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இருவித ஜாதி சான்றிதழ் வழங்கிய விவகாரம். துணை தாசில்தாரை பணியிடம் நீக்க கோரி 2வது நாளாக போராட்டம். We'll be right back.